மேற்கு வங்க மாநிலத்தில் 7800 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி நாளை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். இந்த பயணத்தின்போது ஹவுரா நியூஜல் பாய்குரி இடையேயான வந்தே பாரத் விரைவு ரயில் சேவையையும் அவர் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். இதேபோல் பல்வேறு ரயில்வே திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதுடன் முடிவுற்ற திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். டாக்டர் ஷியாம பிரசாத் முகர்ஜி தேசிய நீர்வள நிறுவனத்தை தொடங்கி வைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி மேற்கு வங்கத்தில் கங்கையை தூய்மைப்படுத்தும் தேசிய இயக்கத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டுள்ள பல்வேறு உள்கட்டமைப்பு வசதிகளையும் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். இதைத் தொடர்ந்து கொல்கத்தாவின் தேசிய கங்கை கவுன்சிலின் 2வது கூட்டத்திற்கு பிரதமர் தலைமை வகிக்கிறார். இக்கூட்டத்தில் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர், தேசிய கங்கை கவுன்சிலின் உறுப்பினர்களான மத்திய அமைச்சர்கள், உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட் மற்றும் மேற்குவங்க முதலமைச்சர்கள் பங்கேற்கின்றனர்.